தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். ஐபிஎல்லின் 2020 தொடருக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் புதிதாக ரஹானே மற்றும் அஸ்வின் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரேஷ் அய்யர் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் 2020 ஐபிஎல் சீசனில் கேப்டனாக களமிறங்கி அணியின் வெற்றியை இலக்காக கொண்டு விளையாடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரஹானே மற்றும் அஸ்வின் இருவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகளின் கேப்டன்களாக இருந்த நிலையில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேஷ் அய்யர் நீடிப்பாரா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. ஆண்டுதோறும் சர்வதேச அளவில் அனைத்து ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கும் உள்ளாகும் ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்பதற்காக அணிகள் தற்போதே தயாராகி வருகின்றனர். வரும் டிசம்பர் 19 ஐபிஎல் ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதே சிறந்த வீரர்களை தங்களது அணிக்காக களமிறக்க அணிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக 2020 ஐபிஎல் போட்டிகளில் விளையாட தற்போது சிறந்த ஆட்டக்காரர் அஜிங்கியா ரஹானே மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் அய்யர் நீடிப்பாரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அணியில் ரஹானே மற்றும் அஸ்வின் இணைக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ஸ்ரேயஸ் அய்யர் அவர்களுடன் இணைந்து விளையாட தான் காத்திருப்பதாகவும் ஏலத்திற்காக காத்திருக்க முடியவில்லை என்றும் வீடியோ பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ டெல்லி கேபிட்டல்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த வீடியோவில் 2020 ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக நீடித்து அணியின் வெற்றியை இலக்காக வைத்து விளையாடுவேன் என்று ஸ்ரேயஸ் அய்யர் தெரிவித்துள்ளார். கடந்த 2018 டெல்லி டேர்டெவில்ஸாக ஐபிஎல்லில் இந்த அணி விளையாடிய நிலையில் இடையில் அணியின் கேப்டன் கௌதம் காம்பீர் கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து கேப்டனாக களமிறங்கினார் ஸ்ரேயஸ் அய்யர். அந்த தொடரில் டெல்லி டேர்டெவில்ஸ் கடைசி இடத்தை பிடித்தது. இந்த ஆண்டும் அவர் கேப்டனாக தொடர்ந்து விளையாடி அணியை 3வது இடத்திற்கு முன்னேற்றினார். ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ஷிகார் தவான், அமித் மிஸ்ரா மற்றும் இஷாந்த் சர்மா போன்ற முன்னணி வீரர்கள் உள்ள நிலையில் தற்போது ரஹானே மற்றும் அஸ்வின் இணைந்துள்ளனர். இவர்கள் ஏற்கனவே தாங்கள் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகளின் கேப்டனாக இருந்துள்ள நிலையில் தற்போது ஸ்ரேயஸ் அய்யரின் கேப்டன் பதவி கேள்விக்குள்ளாகியுள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு யாரை கேப்டனாக நியமித்தால் சரியானதாக இருக்கும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.